ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் உங்கள் முஸ்தஃபா ஃப்ரம் MMM எஜுகேஷன். நம்ம பார்த்துட்ருக்க டாபிக் வந்து காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டு, கூட்டு வட்டி பார்த்துட்ருக்கோம். இந்த டாபிக் ரிலேட்டடாக, அதாவது கூட்டு வட்டி காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் ரிலேட்டடாகவோ, இதுக்கு முன்னாடி பார்த்துருந்த சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டு தனி வட்டி ரிலேட்டடாகவோ சில சம்ஸ்லாம் நான் போட்டிருக்கேன். பார்க்காதவங்க கீழே இருக்க லிங்க் மூலமாக பார்த்துக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணாதவங்க ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோவுடைய நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். ஓகேங்க, நம்ம சம்முக்குள்ளே போகலாங்க. நீங்கள் பாருங்களேன், இப்போது தனி வட்டிக்கும் கூட்டு வட்டிக்கும் உள்ள வித்தியாசமானது அப்படின்னு 15,000 ரூபாய் கொடுத்துருக்காங்க, சரியா? அதாவது என்னென்னா, சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டுக்கும் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டுக்கும் இருக்கிற டிஃப்ரெண்ட் வந்து 15,000 அவங்க கொடுத்துட்டாங்க. கொடுத்துட்டு 2 வருஷத்துக்கு, ஓகேங்களா, 2 வருஷத்துக்கு இவ்வளோ அமௌண்ட் கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டாங்க. சொல்லிவிட்டு வட்டி விகிதம், சரிங்களா, ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டு ஆறு கேட்குறாங்க இப்போது, சரிங்களா? ஸோ இப்போ கொஸ்டின் என்ன அப்படின்னா வந்து, ஸோ அவங்க வந்து தனி வட்டிக்கும் கூட்டு வட்டிக்கும் வித்தியாசமானது என்ன அப்படிங்கிறது வந்து ஒரு அமௌண்ட் கொடுத்துட்றான். இந்த தனி வட்டிக்கும் கூட்டு வட்டிக்கும் இடையில வித்தியாசமானது எதுக்கு கண்டுபிடிக்கிறீங்க? இந்த 15,000த்துக்கு கண்டுபிடிக்கிறீங்க, 2 வருஷத்துக்கு நீங்கள் கண்டுபிடிச்சிங்கன்னா 96 வருது. அவங்களே சொல்லிட்டாங்க. ஸோ அமௌண்ட் கொடுத்துட்டாங்க, 2 வருஷம் கழித்து 96 வருதுங்கிறத அவங்க சொல்லிட்டாங்க. இப்போ கொஸ்டின் என்ன அப்படின்னா, ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ அப்படின்னு கேட்குறாங்க, சரிங்களா? ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, இதுக்கு ஃபார்முலா வந்து பார்த்திங்கன்னா, தனி வட்டிக்கும் கூட்டு வட்டிக்கும் வித்தியாசம் அப்படிங்கிறது மெயினாக வந்து எத்தனை வருஷம்னு பார்க்கணும், 2 இயர்ஸா 3 இயர்ஸா. ஏன்னா 2 இயர்ஸ்க்கு வேறு ஃபார்முலா, 3 இயர்ஸ்க்கு வேறு ஃபார்முலா. நீங்கள் வந்து 2 இயர்ஸ்க்காக ஃபார்முலா இது தான், ஓகேங்களா? இதில் என்ன பண்ணுறீங்கன்னா, சப்ஸ்டிட்யூட் பண்ணுறீங்க. என்னென்னா, பியுடைய வேல்யூ என்னங்க? பியுடைய வேல்யூ வந்து 15. பியுடைய வேல்யூ என்னங்க? பியுடைய வேல்யூ பார்த்தீங்கன்னாக்கா 15,000, ஓகேவாங்க? ஸோ இங்கே பாருங்கள், இங்கே ஆறு வேல்யூ தான் நம்ம இப்போ கண்டுபிடிக்க போகிறோம். ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 6 தான், அப்படியே வச்சுக்கோங்க. 100 இங்கே வந்து ஸ்கொயர். இப்போது இது வந்து சால்வ் பண்ணிங்கனாக்கா எவ்வளோ வரும் அப்படின்னாக்கா 96 கொஸ்டின்லேயே கொடுத்துட்டாங்க, ஓகேங்களா? இப்போ நம்மளோட டார்கெட் என்னென்னா, இந்த 6 கண்டுபிடிக்கணும். ஓகே, இப்போ என்ன பண்ணலாம் பாருங்கள், 15,000 ஓகேங்க இன்ட்டு ஆர் டிவைடட் பை 100 இன்ட்டு ஆர் டிவைடட் பை 100 ஈக்குவல் டு 96, ஓகேவாங்க? இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த ஆர் ஸ்கொயர் இருக்கு இல்லையா, ஸோ இந்த ஆர் இருக்கு இல்லையா, ஸோ இந்த ஆர் ஸ்கொயர் அப்படியே வச்சுக்கோங்க. வச்சுட்டு 96 இங்கே இருக்குது. ஸோ இங்கே இருக்கிற நம்பர் இந்தாண்ட பக்கம் போக என்ன அவங்க டிவைடில் ஆகும், சரிங்களா? டிவைடில் 15,000 வரும். ஸோ இங்கே இருக்கிறது மேலே போயிடும், சரிங்களா? 100 × 100 இதை சுருக்கணும், அவ்வளோதாங்க. இதை சுருக்கிட்டிங்கனாக்கா ஆன்சர் வந்துடுவாங்க, ஓகேங்களா? ஸோ இங்கே பாருங்கள், 00க்கு 00, 10க்கு 10 கேன்சல். ஸோ இங்கே 15 வந்து 5 3 தாட்டி இருக்குது, 5 2 தாட்டி இருக்குது. வேறு என்ன இருக்குது பாருங்கள், 3ல அடிக்கும்போது 3 1 டைம், இங்கே 3 3 டைமும், இங்கே 2 டைம், ஓகேங்களா? ஸோ டோட்டலாக எவ்வளோ வருங்க கடைசியில், 64 நிற்குது, ஓகேங்களா? ஸோ அப்போ என்ன வருங்க, இங்கே பாருங்க, ஆர் ஸ்கொயர் வந்து 64. அப்போ ஆர் எவ்வளோ வருங்க, 8 8 தானே 64. ஸோ அப்போ 8 வரும். ஸோ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து 8, ஓகேவாங்க? ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோங்க? 8 வந்திருக்கு. ஸோ மறுபடியும் சொல்கிறேன், பார்த்துக்கோங்க. இங்கே கேட்டிருக்கிறது என்ன அப்படின்னா, சிம்பிளுக்கு காம்பவுண்டுக்கு உள்ள டிஃப்ரெண்ட்டு வந்து எவ்வளோ அப்படின்னாக்கா 96 கொடுத்துட்டாங்க. ஆனால் எவ்வளோ அமௌண்ட்டுக்கு அதுவும் கொடுத்துட்டாங்க, எவ்வளோ இயருக்கு அதுவும் கொடுத்துட்டாங்க. இப்போ கொஸ்டின் என்னன்னாக்கா, ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கேட்குறாங்க. ஸோ இன்ட்ரெஸ்ட் வட்டி எவ்வளோன்னு கேட்குறாங்க. ஸோ இதில் ஃபார்முலா வந்து என்ன அப்படின்னா, 2 இயர்ஸ்னு கொடுத்துருக்கனால இது தாங்க ஃபார்முலா, ஓகேங்களா? ஸோ இந்த ஃபார்முலாவில் நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணுறீங்க. ஆனால் இதனோட வேல்யூ கூட அவங்க கொடுத்துட்டாங்க. ஸோ அதுவும் நான் அப்ளை பண்ணிடுறேங்க. ஸோ இப்போ நீங்கள் சிம்பிளிஃபை பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா, ஆர் ஸ்கொயர் வந்து 64 வரும். ஸோ அப்போ ஆர் ஸ்கொயர் 64, ஆர் வந்து 8 வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் பார்க்கலாங்க.